சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கான்கிரீட் சாலை மற்றும் சாக்கடை வசதி அமைப்பதற்கான பூமி பூஜையை தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் தொடங்கி வைத்தார். ஆத்தூர் அருகே உள்ள சீலியம்பட்டியில் 2 மற்றும் 3 ஆகிய வார்டுகளில் கான்கிரீட் சாலை மற்றும் சாக்கடை வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் தேமுதிக ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கண்ணியப்பனிடம் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து கான்கிரீட் சாலை மற்றும் சாக்கடை வசதிக்காக ஊராட்சி ஒன்றிய நிதியிலிருந்து 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் தேமுதிக புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் கான்கிரீட் சாலை மற்றும் சாக்கடை வசதி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேமுதிக ஆத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் கண்ணியப்பன், ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, மாவட்ட பிரதிநிதி செல்வேந்திரன், ஊராட்சி செயலாளர் ஜெய்சங்கர், வார்டு உறுப்பினர்கள் அம்பாயிரம், சகதியா, மகளிரணி பார்வதியம்மாள் வேலு, வையாபுரி, ராம்குமார், பெரியசாமி, தனபால் உள்ளிட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டனர்.